வணக்கம் ஏற்கே திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு ஒரு கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் தம்பதிகள் வயதான முதியவர்கள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்ற மாணவர் செல்வங்கள் இளம் பிள்ளைகள் பள்ளிக்கு தொடக்கப் பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்குமான மருத்துவராக இருக்கின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் சம்பாத்தூர் அவருடைய வாழ்வியல் சார்ந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா தனது மருத்துவம் சார்ந்து தான் கருத்தரங்கங்களில் பங்கேற்று எந்த வகையான கருத்துக்களை படித்த மக்கள் மத்தியில் பிரபலமான மருத்துவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகின்றார்களோ அதே பெரிய சித்தாந்தங்களை கொள்கை கோட்பாடுகளை மனம் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை நம்ம நேயர்களுக்கும் அழகாக கொடுத்து கொண்டே வருகின்றார் பிரபல மருத்துவர் இன்றைக்கும் வந்திருக்கின்றார் உங்கள் சார்பாக வரவேற்று கமலா தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவனர் நிகழ்ச்சி இனி உங்களுக்காக பேசலாமா சிறப்பு மருத்துவரோடு டாக்டர் வணக்கம் டாக்டர் மிக மகிழ்ச்சிங்க டாக்டர் டாக்டர் இப்போ திருமணத்தினுடைய பெருமைகள் குறித்து அழகாக பேசுகிறீங்க கணவனுடைய பொறுப்புகள் என்ன மனைவியினுடைய பொறுப்புகள் என்ன குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் குடும்ப கட்டமைப்பு பதற்றம் இல்லாமல் அன்போடு சிறப்பாக அமைதியாக இருந்ததுன்னா சமூகத்தில் அதனுடைய எதிரொலியாக அமைதியான வாழ்க்கை சூழல் இருக்கும் குடும்பத்திலையும் சமூகத்திலும் அமைதி இருந்ததுன்னா அந்த தேசம் என்பது வளர்ந்து தேசமாக இருக்கும் என்று அழகாக நீங்கள் சொன்னீங்க தேசத்தில் வந்து அமைதியாக இருக்க வேண்டாம் அதற்கான விதை என்பது குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற கருத்தை பல நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்கீங்க டாக்டர் நம்முடைய கார்லமாக தத்துவஞ்சானே கூட என்ன சொல்கிறாரு திருமணம் என்பது ஒரு பூட்டு என்று திருமணத்தினுடைய கருத்து சித்தாந்தங்களுக்கு எதிர்ப்பாக பல பேர் பல கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க இந்த கருத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க திருமணம் என்பது அத்தனை ஒரு கடினமான ஒன்றாக அதாவது இத்தனை இப்போ அதாவது மேதாவைகள் ஞானிகள் ஞானிகள் இவர்களெல்லாம் அது அதை பற்றி ஒரு எதிர்மறையாக கூறினாலும் இன்னும் திருமணம் நடந்து கொண்டு தானே இருக்கின்றது அதாவது நாம் அதாவது கொள்ளை நோய் நடந்தது கொரோனா அந்த நேரத்தில் கூட திருமணம் நடந்து கொண்டு தான் இருந்தது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இத்தனை இத்தனை சூறாவளி கிடையில் இத்தனை கொரோனா கிடையில் இத்தனை அதாவது மழை வெள்ளம் காற்று அத்தனை சோதனைகளுக்கும் இடையில் நானல் போல வளைந்து வளைந்து இன்றும் அது நினைத்து கொண்டிருக்கின்றது என்றால் அது காரணம் இல்லாமல் இருக்காது இல்லை அல்லவா ஏதோ காரணம் இருந்தால் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது இருக்காது இப்போ நாணல் போல் வளைந்து கொடுக்கின்றது அல்லவா எத்தனையோ காலங்கள் தள்ளிவிட்டது எவ்வளோ பிரச்சனைகள் வந்துவிட்டது அத்தையும் தாண்டி அது நிமிர்ந்து நடைபெறிக் கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதில் எதை காரணம் இல்லாமல் இருக்காது ஏனென்றால் ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய திறமை அவனுடைய அறிவு அவனுடைய அதாவது அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடியது திருமணம்தான் அவனுடைய திறமை இருக்கின்றது அறிவு இருக்கின்றது அவனுடைய பலம் இருக்கின்றது அத்தனையும் அவன் வெளிக்காட்டக்கூடிய இடம் எங்கே திருமணம் தானே அதுபோல் அவன் முட்டாத்தனம் அதாவது ஒரு கையாளாதத்தனம் இதுக்கு தீனி தீனி போடுறதும் அங்கே தான் இருக்கின்றது அதுபோல் ஒரு அதாவது திருமணம் என்பது பல ஞானிகள் பல பலதரப்பட்ட குணநலங்கள் உள்ளவர்களெல்லாம் கலந்து இருக்கின்ற ஒரு இடம் தான் திருமணம் ஸோ அவ்வாறு அந்த ஒரு திருமணம் கலந்து இருக்கும் தான் நாம் நாம் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தெரிந்த தெரியாத பிரச்சனைகள்லாம் உருவாகின்றது வினோதமான பிரச்சனைகள்லாம் உருவாகின்றது இப்படி இருக்கும்பொழுது அதுக்கு தீர்வு வினோதமாக இருக்கின்றது வினோதமான பிரச்சனை வருகின்றது வினோதமான தீர்ப்பு அதை தீர்வுகளும் என்ன செய்கின்றது அது கேட்டு தீர்வுகளும் வருகின்றது நமக்கே தெரியாது வினோதமாக இருக்கின்றது இத்தனையும் நாம் கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் திருமணம் தானே வசதியாக இருக்கின்றது இல்லை என்றால் அது மட்டும் இல்லாமல் அதாவது நம் திருமணம் என்பது ஒருவரையோர் துன்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது துன்படுத்தக்கூடாது என்றுதான் நாம் நம்முடைய இருக்கின்றது என் சட்டம் சொல்கின்றது சட்டமும் இதில் இணைந்து இணைந்துள்ளது திருமணத்தில் ஏன் சட்டம் இணைந்துள்ளது அது நம்ம திருமணம் தம்பதிகளுக்கு பாதுகாவலுக்கு தான் அது இருக்கின்றது திருமணம் என்பது சமூகத்தின் மூலமாக நாம் திருமணம் செய்து கொண்டாலும் ஆனால் பிரிவின் வரும்பொழுது சட்டம்தான் சட்டத்தின் மூலமாக தான் பிரிவு எடு எடுக்க வேண்டும் சட்டம் இல்லாமல் நாம் பிரியக்கூடாது விவாகரத்தை வருகின்றது வைத்துக்கொள்ளும் சட்டத்தின் மூலமாக தான் நாம் பிரிய வேண்டும் ஆனால் விவாகம் செய்வது சட்டத்தின் மூலமாக இல்லை என்றாலும் சமுதாயத்தின் மூலமாக நாம் திருமணம் நடக்கின்றது அதன் மூலமாக நடக்கின்றது அதை ஏற்றுக்கொள்ளும் சட்டம் அதே நேரத்தில் அதாவது சட்டம் என்பது மாறுபடுகின்றது கலாச்சாரத்து கலாச்சாரம் மாறுபடுகின்றது பண்பாட்டுக்கு மாறுபடுகின்றது ஆனால் சட்டங்கள் மாறுபட்டாலும் தர்மம் அதாவது நீதி நியாயம் தர்மம் என்பது உலகத்தில் எந்த மொழியில் சென்றாலும் அது இருக்கத்தான் செய்கின்றது சட்டம் என்ன மாறுபடலாம் அப்படி இருக்கின்றது ஆக நாம் என்ன செய்கின்றோம் அதாவது திருமணம் என்பது நம்முடைய திருமணத்தில் என்ன செய்கின்றோம் திருமணம் நடந்துவிடுகின்றது திருமணம் நடந்த பிறகு சிறிது காலங்களிலே நாம் சில விஷயங்களுக்கு நாம் அதாவது சிக்கிக் கொள்கிறோம் அதாவது குழந்தை உடனே திருமணம் ஆனவுடனே குழந்தை பெயர் வருகின்றது அதாவது கு குழந்தை தந்தையாகின்றான் குழந்தை உண்டாகின்றார்கள் அதாவது பேர்காலமாக நடக்கின்றது இதில் போல் ஒரு இடத்தில் நாம் சிக்கி கொள்கின்றோம் அதில் பிறகாம் என்ன செய்கின்றோம் அதில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து வாழ்வதில் நாம் கற்றுக்கொள்கின்றோம் நாம் குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் நம்முடைய ஜென்ரேஷனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆக நம்மளுடைய அதாவது அங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு எளிதாக இருக்கின்றது ஈஸியாக கலந்து விடுகின்றோம் ஏன் நம்முடைய எண்ணம்ங்கிறது வேறு ஆக நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் இதெல்லாம் நமக்கு துணை புரிகின்றன இதனால் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் அது நம்மை அது எழு இலகுவாக நாம் கலந்து செல்கின்றோம் அதை பற்றி நாம் அதை சிந்திப்பதில்லை ஏனென்றால் நாம் சில விஷயங்களுக்கு நாம் அதை கட்டுப்பட்டு இருக்கின்றோம் அப்படி இருந்ததனால்தான் இந்த திருமணம் இன்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக திருமணத்தில் நாம் என்ன செய்கின்றோம் திருமணத்தில் அதாவது திருமணம் இருக்கின்றது திருமணத்தில் நாம் அதாவது என்ன செய்கின்றோம் துன்புறுத்துகின்றோம் என்று சொல்லி சொன்னேன் துன்பப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது கொள்மைப்படுத்தக்கூடாது என்னதான் இருக்கின்றது அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது இதுபோல் பிரச்சனைகள் வரும்போது நாம் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டுமே கொடுக்க விட்டு கொடுத்த என்றது ஒரு தற்காலிகமான ஒன்று தான் அதைவே நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யும் பிரச்சனைகள்லாம் நம்முடைய பிரச்சனைகள் ஆகிறோம் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளமென்றால் மற்றதை அல்ல உங்களிடம் உள்ளதை தான் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் உங்களிடம் உள்ள கோட்பாடு உங்களிடம் உள்ள கொள்கை உங்களிடம் உள்ள அதாவது ஆசைகள் உங்களிடம் உள்ள அதை தான் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் அதை விட்டுக் கொடுத்தவன் என்றும் கெட்டு போனதில்லை கெட்டுப்போனவன் என்றும் விட்டுக் கொடுத்ததில்லை என்று சொல்வார்கள் அதுபோல் விட்டுக் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அதாவது மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் நம்ம தயாராக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் மறந்து தான் ஆக வேண்டும் மறப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் மன்னிப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும் மசி இறக்கத்தை காட்டுங்கள் மறந்து மறந்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் இதற்கு ஒரு பெரிய மனது என்ன செய் மனது வேண்டும் பெரிய மனதை வேண்டும் மன்னிப்பதற்கு ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது துணைவியிடமோ நம்முடைய துணை துணைவீடமோ என்ன செய்யக்கூடாது பொதுவாக என்ன செய்ய வேண்டார்கள் புத்தி கொண்டே இருப்பார்கள் புத்தியை புகட்டினால் அது செலுத்து விடும் புத்தியை புகட்டக்கூடாது அதாவது அறிவும் அனுபவம் சேர்ந்தால்தான் சிறப்பாக இருக்கும் அறிவு மட்டுமல்ல அனுபவத்தோடு சேர்ந்து அறிவு இருக்கின்றதே அதுதான் சிறப்பாக இருக்கும் அவை நாம் என்ன செய்ய வேண்டும் அதுபோல் ஒரு அனுபவத்தை உண்டாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர் வழிவகாட்ட வேண்டும் புத்தியை போட்டக்கூடாது அந்த புத்திக்கு என்ன செய்கின்றது சிறப்பாக அமைவதற்கு அனுபவம் தேவை அந்த அனுபவத்துக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் தன்னால் புரிந்து கொள்வார்கள் அப்படி செய்தோம் என்றால் அவர்கள் சிறப்பாக இருக்கும் ஆக நாம் நம்முடைய திருமணத்திற்கு நாம் கண்டிப்பாக கடமையாட்ட வேண்டும் நம்முடைய பங்கை சமூகத்துக்கு காட்ட வேண்டும் ஆக நம்முடைய த பெற்றோர் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எப்படி கொடுத்தார்கள் திருமணத்தை அதுபோல் இந்த திருமணத்தை பேணி காத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் சிறப்பாக அதை அழிக்க வேண்டும் அதை அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பதனால்தான் ஏனென்றால் திருமணம் சிறப்பாக இருந்தால்தான் சமூகம் நன்றாக இருக்கும் சமூகம் நன்றாக இருந்தால்தான் நாலு உயரும் ஆக திருமணம் என்பது ஒரு ஆணி உயராக இருக்கின்றது அதுதான் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த திருமணம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றதே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது தனி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது என்ன செய்கின்றது அதுதான் இந்த சமூகத்தை வளர்க்கின்றது சமூகத்தை அதாவது உயர் உயர வைக்கின்றது ஆக அந்த சமூகம் உயர வேண்டும் என்றால் கண்டிப்பாக திருமணம் வாழத்தான் வேண்டும் ஆக நாம் நாம் அதாவது அதாவது உயிர் இழக்கின்றாலும் அதாவது என்ன சொல்லுகின்றார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் சொல்வார்கள் அதுபோல் நாம் வீழ்ந்தாலும் திருமணம் இயழக்கூடாது திருமணம் வாழ வேண்டும் நாம் வீழ்ந்தாலும் பரவாயில்லை நாம் வீழ்ந்தாலும் திருமணம் வேலை கொடுத்து திருமணம் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் அப்படி தான் திருமணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருப்பதனால்தான் அவருக்கு தெரிந்தோ தெரியாமல் இன்று திருமணம் எத்தனையோ பிரச்சனைகள் கிடைக்கும் சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது திருமணம் டெய் அந்த ஆளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது எங்கோ ஓரிருவர் சொல்லலாம் அதை பற்றி இருந்தாலும் அதையும் தாண்டி வருகிறது என்றால் அங்கே சில சிறப்புகள் இருக்கின்றது அதனால்தான் திருமணம் நிலைத்திருக்கின்றது நன்றிங்க அதாவது ஒவ்வொரு பிறப்பிலும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை கொண்டு ஒரு ஒரு நிகழ்வுகளும் ஏதோ ஒரு உள்நோக்கம் என்பது இருக்கின்றது அதனால தான் இந்த திருமண கட்டமைப்பு எண்ணற்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் இப்போ கொரோனா காலகட்டத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தன ஆனாலும் எல்லாத்தையும் கடந்து திருமணங்கள் நடந்த செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம் நாளேடுகளில் திருமணம் குறித்து மிக அழகாக அதனுடைய முக்கியத்துவம் குறித்து அழகாக பகிர்ந்திருக்கின்றார் நிகழ்ச்சி என்று சிறப்படைப்பாளர் பிரபல மருத்துவர்கள் நிறைய தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்